குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. ஜம்மு காஷ்மீர்ல சமீபத்தில் தேர்தல் நடைபெற்று, இந்த தேர்தலில் தேசிய மாநாடு கட்சி, காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் ஜெயிச்சு அங்கே ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையா. இப்போ அவங்க சட்டசபையில் ஒரு பெரிய கைகலப்பு நடந்து நம்ம நீதிக்கே பேசியிருக்கோம். அதாவது தேசிய மாநாடு கட்சி எம்எல்ஏக்களுக்கும் பாஜக எம்எல்ஏக்களுக்கும் என்ன விவகாரம் அப்படின்னா, அங்கே வந்து நீக்கப்பட்ட மாநில அந்தஸ்தை மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு விவகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. இந்த ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணாங்கல்ல, இதை மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க காங்கிரஸும் தேசிய மாநாடு கட்சியும். அதனோட நீட்சியாக தான் சட்டசபையிலேயே வச்சு மாநில அந்தஸ்து திருப்பி கொண்டு வர போகிறோன்ற ஒரு முழக்கத்தை எடுத்து அவங்க பேச போய் அதை வன்மையாக கண்டித்த பாஜக எம்எல்ஏக்கள் இதுக்கு அகைன்ஸ்டாக முழக்கம் எழுப்ப போக, தேசிய மாநாடு கட்சி எம்எல்ஏக்களும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க இந்த விவகாரம் வந்து அப்படியே கைகலப்பாக மாறினதை நம்ம பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் தான் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆர்டிகல் 370 தொடர்பாக மீண்டும் ஒரு திட்டவட்டமான கருத்தை வந்து மகாராஷ்டிராவில் சொல்லியிருக்காரு. அதாவது பாஜகவினுடைய தேர்தல் முழக்கமாகவே இருந்தது என்னன்னா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய 370 நாங்கள் நீக்குவோம், சிறப்பு அந்தஸ்தா காஷ்மீருக்கு நாங்கள் தரமாட்டோம் உறுதியாக சொல்லிட்டு வந்தாங்க. அதன்படியே அவங்க ஆட்சிக்கு வந்து அறுதி பெரும்பான்மையோட வந்தப்பறம் அதை செஞ்சும் காட்டினாங்க. இதற்கு பலவிதமான எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்தப்ப கூட அதை பாஜக கொஞ்சமும் பின்வாங்கல. இந்த நிலைமையில தான் சமீபத்தில் இப்போ புதுசாக ஆட்சியேற்ற தேசிய மாநாட்டு கட்சி, அதன் சார்பாக கூட்டணி கட்சிகள்லாம் அந்த சிறப்பு அந்தஸ்து தீர்மானத்தை ஆதரித்து சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. இதற்கு எதிராக பிஜேபி பேச போக ரெண்டு தரப்புக்கு சண்டையாகி அப்புறம் அவைக்காவலர்கள் வெளியே தூக்கி போட்டாங்க இல்லையா. இதனுடைய நீட்சியாக மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சார களத்தில் பிரதமர் மோடி பேசுகிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கும் முறை இந்த ஆர்டிகல் 370 எந்த சக்தியாலையும் மறுபடியும் கொண்டு வர முடியாது. சிறப்பு அந்தஸ்து சட்டம் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது தான், அதை மறுபடியும் கொண்டு வரணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு ரொம்ப உறுதிப்பட தெரிவிச்சிருக்காரு. அப்புறமும் அந்த மகாராஷ்டிரா தேர்தலை விட்டு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்கள் ராகுல் காந்தியை சாவர்கர் பற்றியோ அல்லது பால் தாக்கரே பத்தியோ ஒரு 15 பேச சொல்லுங்களேன், அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கேன். ஏன்னா இவர் எப்பவுமே சாவர்கருக்கு எதிராக தான் ராகுல் காந்தி பேசிட்டு வர்றாரு. சாவர்கரை புனித மகானா பார்க்கிறவங்க தான் உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்தவங்க. இதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணணும், ராகுல் காந்தி பேச முடியுமா அவரால், 15 அவர் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சவாலாவே விட்டுருக்காரு. இதுல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, 370 ஆதரிச்சு சொன்ன கட்சிக்கு தானே காஷ்மீர் மக்கள் பெரும்பான்மை வாக்களிச்சு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பிரதமர் மோடி வந்து எதிர்ப்பா விடாப்பிடியா நான் செய்யறதான் செய்வேன்னு சொல்றது எந்த வகையில நியாயம், இது மக்களுக்கான குரலா இல்லையே, மக்களுக்கு எதிரான குரலா இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் அப்படிங்கிற கருத்தும் இப்ப மேலெடும்ப வந்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பிரதமர் நரேந்திர மோடி ராகுலுக்கு எப்படி ஒரு சவாலை கொடுக்க, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் டெபுட்டி சிஎம்மா இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் இவர் வந்து பாஜகவை சேர்ந்தவர், இவர் ராகுல் காந்தி எப்படி தாக்குறாரு அப்படின்னா, இப்போ சமீப காலங்களாக ராகுல் காந்தி அவரோட கையில் ஒரு புக் வச்சிருக்காரு, என்னன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த புக்கோட ஹார்ட் கவர் வந்து சிவப்பு நிறத்துலையும் கருப்பு நிறத்துலையும் இருக்கு இல்லையா. அந்த சின்ன புக்கை வச்சு தேவேந்திர பட்னாவிஸ் எப்படி ராகுல் காந்தி அட்டாக் பண்ணுறாருன்னா, இது வந்து அர்பன் நக்சலைட்ஸுக்கு ஆதரவாக இருக்கு, அதாவது அந்த மாவோயிஸ்டுகள் நக்சலைட்டோட நிறம் வந்து சிவப்பு நிறம் சொல்லப்படுது இல்லையா, அந்த நிறத்தை வைத்து தேவேந்திர பட்னாவிஸ் இது வந்து ராகுல் காந்தி அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதை இப்படியும் பார்க்கலாம்ல, ராகுல் காந்தியோட இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிற திமுகவுக்கும் அதான கலரு. ஆமா, இந்திய அரசை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு, அந்த கட்சிக்கும் இந்த கலர் தான் இருக்கு, இது எப்படி பொதுமைப்படுத்துறாருன்னு தான் தெரியல. இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை பத்தி பேசணும் இல்லையா, ஜார்க்கண்டுக்கும் குடியுரிமை தேர்தல் நடக்க போது, அங்கே வந்து 2 தேர்தல் நடக்க போது. டமார் சட்டப்பேரவை தொகுதியில் நடக்கக்கூடிய ஒரு போட்டி இப்போ தேசிய செய்தியாக மாறியிருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே வந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சாவோட வேட்பாளராக இருக்கக்கூடிய விகாஸ் முண்டான்றவர் யாரை எதிர்த்து போட்டி போடுறார் அப்படின்னா, கோபால் கிருஷ்ணா பட்டார் அப்படின்றவர் எதிர்த்து போட்டி போடுறார். இந்த கோபால் கிருஷ்ணா பட்டார் வந்து ஜார்க்கண்டில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், இவர் வந்து நிதிஷ்குமாரோட கட்சியை சேர்ந்தவர். இந்த கோபால் கிருஷ்ண பட்டார் தான் விகாஸ் முண்டாவோட தந்தையான ரமேஷ் முண்டாவை கொலை செஞ்சதா இவர் மேல ஒரு கேஸ் இருக்கு. அதாவது இந்த கொலை வழக்குல இந்த கோபால் கிருஷ்ண பட்டார் வந்து அக்யூஸ்டு. யார் அவங்க அப்பாவை கொன்னாங்களோ அவங்களுக்கு அகைன்ஸ்டாவே விகாஸ் முண்டா வந்து இப்ப தேர்தல் களத்துல போட்டி போட்டுட்டு இருக்காரு. இதை ஒரு பக்கம் அரசியல் போட்டின்றதையும் தாண்டி ரெண்டு பேருக்கும் ஒரு பர்சனல் போட்டியா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் இப்போ மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தி என்னன்னா, சந்திரசூட் இந்திய தலைமை நீதிபதியா இருந்து இப்ப ஓய்வு பெற்றிருக்காரு. 50வது தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றவர் இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. இதில் குறிப்பாக அவருடைய கடைசி இந்த உரை, ஃபேர்வெல் ஸ்பீச் இருக்குல்ல, அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா,
இந்த திங்கட்கிழமையிலிருந்து என்ன ட்ரோல் பண்ணவங்கலாம் என்ன பண்ண போறாங்க, அவங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். இந்திய வரலாற்றிலேயே அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு நீதிபதினா அதை நானா தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம அவர் கொடுத்த தீர்ப்புகள்லாம் இப்ப மறுபடியும் இப்ப பிரபலமாயிட்டு வருது, பேசப்பட்டு வருது. குறிப்பா இந்த மணிப்பூர் விவகாரம் இருக்குல்ல, அதைத்தான் இப்ப பலரும் பேசிட்டு வராங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மணிப்பூர்ல ஒரு வீடியோ வெளியானுச்சு அந்த கலவரத்தின் போது, இரண்டு பழங்குடி பெண்கள் நிர்வாணப்படுத்தி அழைச்சி இழுத்து போகப்பட்டாங்கல்ல, அதை பார்த்த தலைமை நீதிபதி தான் தானா வந்து முன் வந்து இந்த வீடியோ எடுத்து விசாரணைக்கு உத்தரவிட்டார்ல. அப்ப அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது இப்பவும் மத்திய அரசு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நாங்களே நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு அரசை நிர்பந்திச்சு, அதுக்கப்புறம் குழு போட்டு அதுக்கப்புறம் இந்த விவகாரம் ஒரு முடிவுக்கு வருது. இதற்கெல்லாம் மூல காரணமா இருந்தவர் நீதிபதி சந்திரசூட் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தன்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு அந்த ஆதரவான ஒரு தீர்ப்பு, அதை அடுத்து இந்த டெல்லிக்கும் ஆளுநருக்கும் அந்த பிரச்சனையின் போது இவர் டெல்லி மாநில அரசு பக்கம் நின்று அந்த வழக்கு அந்த தீர்ப்பு அதற்கு அவர் சொன்ன சான்று என்ன சொன்னார் அப்படின்னா, டெல்லியில வந்து என்னதான் மற்ற மாநில பிரதேசங்கள் மாதிரி இதுவும் இருந்தாலும், மாநில அந்தஸ்து டெல்லிக்கு இல்லாம இருந்தாலும் டெல்லிக்கு ஒரு பவர் இருக்கு, டெல்லியால சட்டம் இயற்ற முடியும், அதனால இங்க ஆளுநர் வந்து தனித்து செயல்பட முடியாது, டெல்லி அரசு சொல்றதை கேட்டுட்டு தான் ஆளுநர் செயல்படணும் அப்படின்னு ரொம்ப ஓபனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. அதை அடுத்து மீடியாக்கள் வந்து அரசு விமர்சிக்க தான் செய்யும், அதை வந்து நீங்க அரசுக்கு எதிராக செயல்படுதுன்னு குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு கேரளா சார்ந்த ஒரு வழக்குல சொன்னாரு. ஆனா அதே சந்திரசூட் தான் பாபர் மசூதி வழக்குலையும் ஆர்டிகல் 370லையும் வேற மாதிரி ஒரு தீர்ப்பை சொன்னாரு. அதனால ஒரு பன்முகத்தன்மை தான் இந்தியாவுடைய ஜனநாயகம் அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பாலையும் பாராட்டப்படுறாரு. முன்னாள் நீதிபதிகள் சிலரால் கடுமையாக விமர்சிக்கவும் பண்றாரு. அதுவும் அவரோட பணிக்காலத்தில் இறுதி நாட்களில் அவர் செஞ்ச செயலுக்கெல்லாமே பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அதாவது அந்த நூலகத்தில் சுதந்திர தேவி சிலையை திறந்ததாகட்டும், அப்புறம் பிரதமர் மோடியை வந்து வீட்டு கலைச்ச விவகாரமாகட்டும், இந்த மாதிரி அது வந்து ஒரு கவுண்டர் பண்ணி இது சாதாரணமாக நிகழ்வான்னு சொன்னாலுமே அவரோட இறுதி காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகள் அவருக்கு வந்து ஒரு பெரிய சர்ச்சையை தான் ஏற்படுத்தியிருக்கு. அது கொஞ்ச நாள் தெரியும், மறுபடியும் ஒரு பாஜகவில் சேர்ந்து எம்பியாக போறாரா அல்லது அந்த நீதிபதியாகவே ஓய்வு பெற்று அதன் தொடர்பான பணிகளையும் சமூக பணிகளையும் செய்ய போறாராங்கிறதெல்லாம் வரவேற்கக்கூடிய காலங்களில் தெரிய வரும். அதையடுத்து அவருடைய கடந்த கால தீர்ப்புகள் மறுபடியும் மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்படும். தமிழகத்தில் எப்பவுமே சர்ச்சை குரிய ஒரு தலைவரா அல்லது ஒரு பிரபலமா வளம் வருபவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவரா இருக்காரு. அதாவது அகில உலகத்திலயும் இருக்கிற இந்துக்களுக்காக போராட கூடியவரா இருக்காரு. சமீபத்துல கூட அந்த பிராமணர்களுக்கான ஆதரவு மாநாட்டை இவர் தலைமையில தான் இது பண்ணியிருந்தாங்க. அதன் தொடர்பான சர்ச்சையெல்லாம் இப்போதான் பேசி முடிஞ்சிருக்கு. இதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்காரு, நம்ம இப்படியே இருந்தோம் லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்த வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு கனடா பாலிடிக்ஸ் பக்கம் கவனத்தை திருப்பியிருக்காரு. கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள்னு சொல்லப்படுறவங்க உள்ள புகுந்து அந்த மக்களை தாக்கினதாக சொல்லப்படுது. அதற்கு பலமான எதிர்ப்பை வந்து பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் சொல்லியிருந்தாங்க. அதையடுத்து அந்த நாடும் நடவடிக்கை எடுத்த மாதிரி தான் சொல்லப்படுது. இந்த நிலைமையில தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா சாலையில் கனடா தூதரகத்தின் முன்பாக அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட ஒரு சிலர் வந்து போராட்டத்துக்கு ஈடுபட்டிருக்காங்க. அவங்க போலீஸ் வந்து அனுமதி மறுக்கப்பட்ட நிலைமையில இவர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதனால அர்ஜுன் சம்பத் அவரோட டிரைவர் உள்ளிட்ட பலரையும் போலீஸார் குண்டு கட்டாத்துக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பொதுவா என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களுக்காக நீங்க எப்ப போராட போறீங்க, குறிப்பா அனைத்து சாதியினரும் இன்னும் அர்ச்சகர் ஆகல, அதுக்கான போராட்டம் போயிட்டு தான் இருக்கு, அங்கங்க ஒரு சிலர் ஆயிருக்கலாம் அது மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு, ஆதிக்க சமூகம் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க, பல இடங்கள்ல அதுக்கான தகவல் வருது, செய்தி வெளியாகுது, இதுல வந்து இவர் யார் பக்கம் நிற்கிறாரு, எந்த இந்து பக்கம் நிற்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பேசு பொருள் ஆயிட்ட நிலையில தான் இவரு இப்ப கனடாவுக்காக போராட ஆரம்பிச்சிருக்காரு. கனடா சொன்னதுக்கு அப்புறம் கனடா பக்கத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா பற்றி ஒரு செய்தி, இப்போ சமீபத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா, அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அபரிமிதமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு, அடுத்து அதிபரம் வர தயாராகிட்டிருக்கார். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிக உறுதியாக கை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈலான் மஸ்க். இவர் உலக பணக்காரரில் முதலிடத்துல இருக்காரு, இவர் பல்வேறு தொழில்கள் பண்ணிட்டுருக்கார். ஈலான் மஸ்கோட சப்போர்ட் அவரோட பிரச்சாரம் எல்லாமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய உதவியா இருந்தது தேர்தலில். இதனாலேயே என்ன சொல்றாங்க அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் அதிபரா வந்ததுக்கு அப்புறம் அவரோட அமைச்சரவையிலோ இல்ல அவருக்கு மிக முக்கியமான ஆலோசனை நியமிப்பாங்க இல்லையா, அந்த ஆலோசகர்கள்ல ஒருத்தரா ஈலான் மஸ்க் கண்டிப்பா இருப்பாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ ஈலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் மீது ரொம்ப நெருக்கம் காட்ட காட்ட ஈலான் மஸ்க் இருந்து அவங்களோட குழந்தைகள் வந்து கொஞ்சம் விலகி போறதா செய்தி வந்திருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஈலான் மஸ்க்கு வந்து மொத்தம் 12 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 12 குழந்தைகள்ல ஒருத்தவங்க தான் விவியன் அப்படின்ற ஒரு பெண், இவங்க வந்து திருநங்கை. இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு அமெரிக்காவில் எதிர்காலமே கிடையாது அப்படின்ற உண்மைக்கு நான் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கப்போ, அதனால நான் வந்து அமெரிக்காவிலிருந்து வெளியேற போறேன் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிக்குரிய செய்தியை கொடுத்துருக்காங்க. இது ஈலான் மஸ்க்கே பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் தான்.
இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்ன அப்படின்னா, விவியனோட அம்மாவும் ஈலான் மஸ்க்கும் ரொம்ப வருஷமா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்க. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் விவியன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட பேர்ல மஸ்க் இருக்கும் இல்லையா, யூஸ்வலாவே வந்து குழந்தைங்க பேர்ல அப்பா பேர் இருக்கும், இவங்களுக்கு ஈலான் மஸ்க் மீது கடும் கோபம் இருந்தது. அந்த கோபத்தின் எதிரொலியா அந்த மஸ்க்ன்ற பேரையே தூக்கிக்கிட்டு அவங்க பேரையே மொத்தமா மாத்தி வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கோபமா இருக்காங்க அவங்க ஈலான் மஸ்க் மீது. இப்போ ஈலான் மஸ்க் வந்து தொடர்ந்து ட்ரம்ப்போட நெருக்கம் காட்ட காட்ட இவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் அமெரிக்காவில் இல்லைன்றதை உணர ஆரம்பிச்சு இப்போ அந்த நாட்டை விட்டு வெளியேற போறதை ஒரு அறிக்கையில கொடுத்துருக்காங்க. அவங்க அண்ணாவுக்கு எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரு நம்பப்பட்ட ஈலான் மஸ்கோட மகளே இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அமெரிக்க மக்கள் எந்த மாதிரி சிந்திக்க போறாங்கிறதா எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி. ஆமா, இப்ப இன்னைக்கு நம்ம பேசின நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமாகவும் ரொம்ப புதுமையாக இருந்ததா நம்புறோம். அதே மாதிரி நாளைக்கு இது மாதிரி தகவலை பகிர்ந்துக்கிறோம். நன்றி அழகு, தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. சினிமா தளபதி, இன்று அரசியல் தலைவர், தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.